ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை அதாவது ஃப்ரைட் கிராமை வச்சு எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம எப்படி செய்வோன்னா பொட்டுக்கடலை சட்னி செய்வோம் அப்படி இல்லைனா குழம்பு குருமாக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றுவோம் ஆனால் இப்போ பொட்டுக்கடலையே மெயினாக வச்சு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரைட் கிராம பற்றி ஒரு சில பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிட்டு வந்துடலாம் ஆஸ்பர் ஆயுர்வேதா இந்த ஃப்ர ரோஸ்டட் ஃப்ரைட் கிராமில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுங்க மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரைட் கிராம் நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது ஓவரால் கெலோரியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி நம்ம போன்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இட் ஆல்சோ லோயர்ஸ் கொலஸ்ட்ரால் அது இல்லாமல் இட் கண்ட்ரோல்ஸ் டயபெட்டிஸ் அண்ட் பிளட் சுகர் லெவல்ஸ் ஆல்சோ இது மெயினாக வந்து கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லைங்க நம்மளோட பிளட் ப்ரெஷரை கூட வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரைட் கிராம யூஸ் பண்ணலாம் இவ்வளோ சக்தி இருக்கிற ஃப்ரைட் கிராமை வந்து நம்ம டெய்லி நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் உடம்புக்கு வந்து எல்லா விதமான நல்ல நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம வெறுமையே நம்ம ரோஸ்ட் பண்ணியோ இல்லைன்னா வேறு எதாவது சட்னி பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை வெறுமை கையில் கொஞ்சோன்னு ஒரு ஒரு பிடி கைப்பிடி எடுத்துக்கிட்டு அப்படியே கூட நம்ம வெறுமை சாப்பிட்லாம் இப்போ வாங்க நம்ம ஃப்ரைட் கிராம வச்சு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பாதி அளவுக்கு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவிய கேரட் எடுத்திருக்கேன் கேரட்டில் வந்து விட்டமின் ஏ கண்டென்ட் நிறையா இருக்குது டெய்லி கண்டிப்பாக ஒரு கேரட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பொட்டுக்கடலையும் ஒரு மிளகாவையும் சேர்த்து பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பவுலில் அந்த அரைச்சதையும் போட்டுட்டு இது கூட கேரட் துருவி வச்சுக்கோ இல்லைங்களா அந்த துருவியை கேரட்டை போட்டுடுங்க கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுக்கோங்க உங்களுக்கு இது கூட வந்து வேறு ஏதாவது பொட்டேட்டோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து சேர்க்குறேன் நீங்கள் தயிருக்கு பதிலாக ஆம்ச்சோர் பவுடர் இருந்ததுன்னு சொன்னால் அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தயிரை சேர்க்குறேன் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இது இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பைண்டிங்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லை அப்படின்னா கார்ன்ஃபிளவர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வடை மாவு மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டை வரணும் உங்களுக்கு உதறக்கூடாது ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ஊறணும்னு அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் டேரெக்டாக காய வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துடலாம் இந்த வடை வந்து உங்களுக்கு நார்மல் கள்ளப்பருப்பு வடை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் அந்த காய்கறி கட் பண்ணுற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு எடுக்கும் மற்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ரைட் கம்ம பொடி பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ குழந்தைங்க வந்து டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க இல்லை நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது சீக்கிரமாக நம்ம சட்டுன்னு ஏதாவது பண்ணணும் சைட் டிஷ் மாதிரி இல்லைனா பூஜை டைமு நம்ம வடை வந்து ஊற வைக்க மறந்துட்டோம் இல்லைனா சீக்கிரம் ஆகிற மாதிரி பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வடை வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட்டபிளுங்க அந்த டைமில் இது வந்து வெறும் ஸ்னாக் ரெசிபி மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூடுங்க இன்கேஸ் வந்து எனக்கு எண்ணெயில் இவ்வளோ டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவனில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுத்த ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் நல்ல இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ஐட்டம்ங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பாக நார்மல் கடலப்பருப்பு வடை விட கூட இது நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வருங்க இப்போ வடை வந்து ரெடியாகிடுச்சு சூப்பரான பொட்டுக்கடலை வடை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இந்த பொட்டுக்கடலை வடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க Thanks for watching.